ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து கார்னட் குரூப் ஆஃப் மினரல்ஸ். கார்னட் குரூப் ஆஃப் மினரல்ஸில் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சேலத்தோட சென்டர் ஆஃப் த போர்ஷன், கூசமலை ஆர் சென்ட்ராய பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. அஞ்சு ரோட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஒன் டு ஒன் அண்ட் ஒன் கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு லொக்கேஷன். சின்ன மலை தான், மேலே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. ஸோ இந்த ஹில் ஃபுல்லுமே வந்து கார்னட் மினரல்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி கார்னட்டில் வந்து ஆல்மண்டைன் எஃப்இ ரிச் கண்டென்ட் இருக்கிற ஆல்மண்டைன்கிற ஒரு கார்னட்டில் மொத்தம் ஆறு மினரல்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆல்மண்டைன்கிற மினரல் இந்த இடத்துல அவைலபிள் நிறையா இருக்குது. அதனால தான் இந்த மலையை சுற்றி நீங்கள் பார்க்குற அந்த சாயிலில் வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், டாக்டர் பிரபாகரன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கார்னட் குரூப் ஆஃப் மினரல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க கார்னட்டில் ஒரு வெரைட்டி. கார்னட் அப்படிங்கிறது வந்து ஒரு அலுமினியம் சிலிக்கேட்டு. இப்போ நாம் இருக்கிற இந்த இடம், ரிசோர்ஸ் இருக்கிற இடம் வந்து சேலத்தில் சென்டர் ஆஃப் த சேலம். அதாவது இந்த இடம் வந்து சேலத்தில் ஃபைவ் ரோட்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் ஹெட்டில் வந்து கூசமலைன்னு சொல்லுவாங்க. அந்த கூசமலைங்கிற இடத்துல பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரக்சர் இம்ப்ரின்ஸ் கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு அந்த ஹில்லில் கட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் அதில் பேச்சஸ் பேச்சஸாக பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கார்னட்டு தான். ஸோ இந்த கார்னட் வந்து அலுமினியம் சிலிக்கேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து X2Y2 SiO4 த்ரைஸ். இந்த எக்ஸ் சீரீஸில் வந்து மெக்னீஷியம் வரும், எஃப்இ அயன் வரும், மேங்கனீஸ் வரும். தென் ஒய் சீரீஸ்லேயும் எஃப்இ வரும், அலுமினியம் வரும், தென் குரோமைட் வரும். ஸோ இதில் கிளாசிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, இந்த கார்னட் வந்து ஆறு மினரல்ஸ் இருக்குது: பைரோப், ஆல்மண்டைன், ஸ்பெசார்டைன், ஆண்ட்ராய்டைட், கிராஸ்லரைட், ஓரவைட்டுன்ட்ருக்கு. இதில் அந்த ஆல்மண்டைன் அப்படிங்கிற வெரைட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ரிசோர்ஸ். தட் மீன்ஸ் இது வந்து எஃப்இ கண்டென்ட் அதிகம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் இந்த பைரோப் அப்படிங்கிறது வந்து மெக்னீஷியம் ரிச்சு, ஆல்மண்டைன் அப்படிங்கிறது வந்து எஃப்இ ரிச். அதாவது இந்த கூசமலையில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆல்மண்டைன். தென் ஸ்பெசார்டைன், அந்த ஸ்பெசார்டைன்கிறது வந்து மேங்கனீஸ் ரிச்சு. தென் ஆண்ட்ராய்டைட், ஓரவைட், கிராஸ்லோரைட்னு மூணு மினரல்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு கால்சியம் சீரீஸ், அந்த எக்ஸாசிஸில் வந்து கால்சியம் சீரீஸ் வந்துடும். ஸோ இந்த கார்னட் வந்து ஒரு மேஜர் ரிசோர்ஸ். எதுக்குன்னு கேளுங்க, இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. இந்த ரெட்டிஷாக இருக்கும், பிகாஸ் ஆஃப் இந்த ரெட்டிஷாக இருக்கிறதுக்கு காரணமே, இந்த இடத்துல இருக்க சாயில் ரெட்டிஷாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த எஃப்இ கண்டென்ட்டு தான். பாருங்கள், ரெட்டிஷாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு பெரிய பிராண்டடாகவும் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கார்னட்டோட அப்ளிகேஷன் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். சேலம் சென்டர் ஆஃப் த ஹில்லில் அங்கேருந்து கீழே நான் வியூ பண்ணுறேன். ஸோ இந்த கார்னட்டோட சீரீஸில் மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ரெஃப்ராக்டரி மினரல்ஸ். அப்புறம் வந்து ஜெட் கட்டிங்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சிலைங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பழைய சிலைங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கிற மைனர் டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து சாண்டாக யூஸ் பண்ணி ஹையர் ப்ரெஷரில் ஜெட்டாக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ ஜெட்டாக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறாங்க. அப்ரேசிவ்ஸ், மேஜர் அப்ரேசிவ்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த எம்எரி பேப்பர்னு சொல்லுவாங்க, அந்த செவுத்தை தேய்க்கிறது, அந்த திருப்பிடிச்ச இரும்புலாம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எம்எரி ஷீட்டுன்னு வாங்க, அது வந்து இது தான், இந்த கார்னட் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் பெயிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த கார்னட். இதோட ஹார்ட்னஸ் வந்து 7, ட்ரான்ஸ்பரன்சி வந்து ட்ரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு ஒரு வெரைட்டி. ஸோ மேஜராக இந்த கார்னட்டோட அப்ளிகேஷன் வந்து இதெல்லாம் தான். இதோட அக்கரன்ஸ் வந்து சேலம், அதாவது சேலத்தில் சென்டர் ஆஃப் த இடத்துல இருக்குது. மெட்டமார்ஃபிக் ராக்ஸில் வருது, இது வந்து இக்னியஸ் ராக்ஸ்லேயோ
செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேயும் இதோட ஆரிஜின்ஸ் இருக்குது. ஃபைன் டஸ்ட்டு சாண்ட்ஸாக கிடைக்குது, ஃபைன் மெட்டீரியல்ஸாக சாண்டாக கிடைக்குது. அது எங்கன்னா நீங்கள் திசையன்விளை, திருநெல்வேலியில் திசையன்விளைங்கிற இடத்துல கடற்கரை ஓரத்தில் இந்த மண்ணை பார்க்கலாம். கருப்பு கலர்லேயும் ரெட்டிஷாகவும் தெரியும். இது எல்லாமே கார்னட்டு தான். அது வந்து அந்த நியர்பை இருக்கிற கண்ட்ரி ராக்கில் வந்து டெரைவ் ஆகி வர சாண்டு. இங்கே கிடைக்கிறது அது எல்லாமே அமார்ஃபஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், டெக்ஸ்சர் ஸ்ட்ரக்சர்ஸ். அமார்ஃபஸில் சாண்டாக கிடைக்கும், அதில் எந்த விதமான டெக்ஸ்சர்ஸும் ஸ்ட்ரக்சர்ஸும் பார்க்க முடியாது. பட் நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து வெல் டெவலப்டு கிறிஸ்டல்ஸாகவே கிடைக்கும். அட் ப்ரெசன்ட் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கல, நான் அது உங்களுக்கு காட்டணுன்னு தான் ரொம்ப தேடி வந்தேன். ஈவன் எடப்பாடிக்கிட்ட ஒரு இடத்துல கோழிப்பண்ணைங்கிற பஸ் ஸ்டாப்பிட்ட ஒரு ஹில், லெஃப்ட் சைடு பார்த்துருப்பீங்க, அந்த ஹில்ல இருக்குது. நான் மேக்ஸிமம் உங்களுக்கு அதோட இதை காட்டுறேன். இது வந்து ஆக்டாஹெட்ரான் ஐசோமார்ஃபஸ் சிஸ்டம், ஆக்டாஹெட்ரான், டோடெக்காஹெட்ரான், ட்ரெபிசாஹெட்ரான் அப்படிங்கிற ஷேப்ஸில் கிறிஸ்டல்ஸில் உங்களுக்கு இந்த கார்னெட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஆரிஜின் வந்து என்னென்னா மெட்டமார்ஃபிக் ஆரிஜின், சிஸ்டோஸ் ஏரியாலையும் நைசிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் இந்த கார்னட் கிடைக்கும். பட் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்காது. இந்த கார்னட் வந்துருச்சு அப்படின்னாலே திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹை டெம்பரேச்சர் மேக்மா. இருக்கிறதுலையே ஹை டெம்பரேச்சர் மேக்மாட்டிக் ஆர் கிறிஸ்டலைசேஷனில் மட்டும்தான் லேட்டர் செக்ரிகேஷன் சிஸ்டத்தில் இந்த கார்னட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த கார்னட் மின்ரல் உங்களுக்கு ஒரு ராக்கில் கிடச்சிருச்சு அப்படின்னாலே திஸ் இஸ் கால்ட் அஸ் தட் ராக் இஸ் கால்ட் அஸ் மெட்டமார்ஃபிக் ராக். அனதர் ஒன் இஸ் ஹை டெம்பரேச்சர் மேக்மா. அந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் மேக்மா இருக்குது. ஹைலி டெக்டானிக்லி ஆக்டிவேட்டட் ஜோனாகவும் சொல்லுவோம் அதை. இன்னும் நிறையா உங்களுக்கு நிறையா சொல்லலாம் அதில். ஸோ இந்த கார்னட் குரூப்பில் மெயினாக இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து இதே ஏரியாவில் சேலத்தில் இருக்கிற மினரல் ரிசோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மேக்னசைட் பார்த்தோம். தென் இப்போ சேலமோட அது வந்து சேலத்தோட நார்த் வெஸ்ட் ஜோனில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சேலத்தோட சென்டர் ஆஃப் தி ஜோனில் இருக்குது. தென் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து சேலம் சென்டர் ஆஃப் ஜோன் இந்த கார்னட்டு. தென் இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிற இடம் வந்து ஏற்காடு. தட் மீன்ஸ் சேலத்தோட அட்மோஸ்ட் நார்த்தில் இருக்கிற ஒரு பாக்ஸை டெபாசிட் பார்ப்போம். தென் சவுத்து அட்மோஸ்ட் சவுத்தில் இருக்கிற கஞ்சமலை பேண்டட் மேக்னட்டைட் குவார்ட்சைட். சில பேர் இந்த ஃபாலோ பண்ணி கேட்குறீங்க, இது சார் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு. நெக்ஸ்ட்டு அதுக்கு வரப்போகிறேன். ஸோ ஒரு ஒரு ரிசோர்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஜாலஜிங்கிற சப்ஜெக்ட் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று, அதில் எவ்வளோ மினரல் ரிசோர்ஸ் இருக்குது, தென் இது பெட்ரோல் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஹைட்ரோ கார்பன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எந்த ராக்கில் ஆரிஜின் ஆகும், மெயினாக நாம் பார்த்துட்டுக்கிறது கிரவுண்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த சேனலை வந்து பார்த்துருக்கோம், பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயம் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்குறேன், நிறைய இன்ட்ரெஸ்டிங்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ப்ரெசன்ட் இஸ் கீ டு த பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு, தான்பரின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் பேர். ஸோ அதை வச்சு நம்ம இன்னும் நிறையா பேசலாம். கடைசியாக அந்த கோயிலோட ஒரு போர்ஷன் வந்து நிற்கிறேன். நன்றி.